கோவை மாவட்டம் பொள்ளாச்சியடுத்த கோடாங்கிப்பட்டியில் ஏத்தனஸ் கிறிஸ்துவ சாரிடர்புள் கரக்கட்டளை சார்பில் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாகவும் கிறிஸ்துவ அமைப்பின் சார்பாகவும் இந்த முறைப்படி 7 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இதில் அருகில் இருந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு திருமண தம்பதிகளை வாழ்த்தினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த பாபநாசத்தில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் சார்பில் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெற கோரி சமுதாய நல்லிணக்க பேரவைத் தலைவர் முபாரக் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் விவகாரத்தில் உணர்வை இலக்காக கொண்டு செயல்படுவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கவனத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் சட்ட விவகாரத்தில் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும், தமிழக சட்டமன்றத்தில் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த செவல்குளம் பகுதியில் உள்ள குறிக்குளம் கண்மாயில் அனுமதியின்றி செம்மன் லாரிகள் மூலம் கடத்தப்பட்டு வருவதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் மண் திருட்டு நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக சென்ற தனிப்பிரிவு போலீசார் மண் திருட்டில் ஈடுபட்ட மதன், சதீஷ்குமார், கிருஷ்ணமூர்த்தி என்ற மூவரை கைது செய்து மேலும் ஒரு டிப்பர் லாரி மற்றும் JCP இயந்திரத்தையும் கைப்பற்றினர். 31வது சாலை பாதுகாப்பு விழாவையொட்டி திருவாரூர் நகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நலசங்கம் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவாரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை திருவாரூர் தாலுகா ஆய்வாளர் முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் வாகனங்களுக்கு கருப்பு வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. கோவை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட C2 பந்தய சாலை காவல் நிலையம் மாநில அளவில் சிறந்த காவல் நிலையத்திற்கான தகுதியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய ஆணையர் சுமித் சரண், பந்தய சாலை காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது பெருமையளிப்பதாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக கோவையில் ஸ்மார்ட் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் என்றும் அடுத்த காவல் நிலையத்தை தேர்வு செய்து அதனை ஸ்மார்ட் காவல் நிலையமாக உருவாக்குவோம் என்றும் அவர் கூறினார். Now we'll do it. Having done race course, now we will have a meeting and find out which is the next best station available in the Kumbh city which can be developed. Because it takes almost 1 year to prepare ourselves. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நட்சத்திர வடிவிலான ஏரி அமைந்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து இறுதியாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மற்றும் ஏரி சாலையினை சுற்றி சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனிடையே சுற்றுலாத்துறை செயலர் ஏரியினை ஆய்வு செய்து ஏரியினை சுற்றி நடைபாதை, வேலி, மின் விளக்குகள், அமரும் இருக்கைகள், ஏரியினை தூர்வாறுதல் போன்ற வளர்ச்சிப் பணிகளை அறிவித்து அரசுக்கு அறிக்கை அளிப்பதாக தெரிவித்தார். தற்போது கொடைக்கானல் நட்சத்திர ஏரியினை சுற்றியுள்ள கட்டுமானம், ஏரியின் நீர் மேலாண்மை உயர்வுக்கு ஏற்ப மழைநீர் வடிந்தோடும் நுண்ணுயிர் ஓடைகள், மின் கம்பம், சோதனை சாவடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்டவைகளுக்கு அளவிடும் பணி கொடைக்கானல் நகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் 900 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தில் மீன்பிடிக்கும் தொழிலை நம்பி வெள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்த 100 மீனவர்கள் உள்ளனர். ஆனால் இந்த குளத்தில் மீன் பாசி பொது ஏலத்தில் விடப்படுகிறது. இதனால் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த குளத்தினை சார்ந்திருக்கும் மீனவர்களை மீனவ சங்கமாக அங்கீகரித்து மீன்பிடி உரிமை வழங்கக் கோரி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்ம ஊரில் வந்து ஒரு 1000 ஏக்கரில் ஒரு குளம் இருக்குது. அது குளம் வந்து வெள்ளூருக்கு சார்ந்துகிறோம். அந்த குளத்தில் வந்து மீன் வருஷம் மீன்பிடி இது வந்து ஏழை வரும். அது PWD கண்ட்ரோலில் விட்டு அவங்க மொத்தமாக என்ன செய்தாங்கன்னா வெளியூருக்காரங்க வந்து குத்தகை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதனால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு 50 குடும்பம் வந்து மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே கெட்டுருது. அது மட்டும் இல்லை, மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தண்ணியை வந்து திறந்து விட்டுருந்தாங்க. இதனால் விவசாயத்துக்கு பாசத்துக்கு தண்ணி பூராமே கெட்டு போயிடுது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த ஜேகாருப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பசப்பா என்பவர் தனது இரண்டு பேத்திகளான சௌந்தர்யா வினிதா என்பவர்களை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் கேளமங்கலம் பிரதான வளைவில் சென்றபோது தேன்கனிக்கோட்டை நோக்கி அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வினிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த வினிதாவின் உறவினர்களும் பொதுமக்களும் டிப்பர் லாரிகளின் அதிக வேகத்தால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி கேளமங்கலம் தேன்கனிக்கோட்டை சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலசங்கத்தினர் 13 கோடி DND மக்களை மத்திய அரசு வஞ்சித்துவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரை நிர்வாணத்துடன் வந்து மனு அளித்தனர். அதில் DND மக்களும் OBCயில் 9% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் அமைதியான முறையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தனர். முழுமையா மாத்தி கொடுக்காம தமிழ்நாட்டு அளவுல நீங்க டிஎன்சியா தான் இருப்பீங்க, சென்ட்ரல் நீங்க போறப்ப உங்களுக்கு டிஎன்டின்னு வாங்க, அது எப்படி ஒரு மக்களுக்கு ரெண்டு சாதி சான்றிதழ் கொடுக்க முடியும்? இதை எந்த விதத்துல நியாயப்படுத்துறது? நாங்க இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணோம்னா டிஎன்சி சாதி சான்றிதழ கொடுக்கணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணோம்னா டிஎன்டின்னு சாதி சான்றிதழ கொடுக்கணுமா? ஒரு குடிமகன் எப்படி ரெண்டு சாதி சான்றிதழ் வச்சிருக்க முடியும்? கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து துறை சார்பில் 31வது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி விருதாச்சல வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விருதாச்சலம் சார் ஆட்சியர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்றவர்கள் தலைக்கவசம் அணிந்தும் உயிர் பாதுகாப்பு குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் உள்ளிட்ட சட்டங்களை எதிர்த்து நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழக மக்கள் ஒற்றுமை அமைப்பு சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜா முகமது, சம்சுதீன், நூருல் இஸ்லாம், முத்தவல்லி, நவாப், ரஹ்மானியா பள்ளிவாசல், பெரியா பள்ளிவாசல், அலாவுதீன், மஜித் நகர தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 31வது சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் 2 மற்றும் 3 சக்கர வாகன பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு குறித்தும் சாலை விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தியும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பாடல்கள் ஒலிக்க செய்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அரசின் சாதனைகளை விளக்க புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் தமிழக முதலமைச்சரால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள், அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம், சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடுகள் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஹெல்மெட் அணிந்து செல்லும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் காவல் நிலைய ஆய்வாளர் மதன கலா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகளை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். ரத்னா சித்த மருத்துவமனை மற்றும் ஹெர்பல் ரிசர்ச் சென்டர் நிர்வாகிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் இப்போது பரவி வரக்கூடிய கரோனா வைரஸ் பீட்டா வகையை சேர்ந்தது என்றும் இந்த வகை வைரஸ் காய்ச்சல் உடல் வலி, சோர்வு, அசதி, நுரையீரலில் தொற்று, மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட நோய்களை ஏற்படுத்துவதோடு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தனர். இதனை குணப்படுத்த சித்த மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதாரத்துறை அனுமதித்தால் சைனாவிற்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க தயார் என்றும் நிர்வாகிகள் கூறினர். கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மருந்தை கொடுக்கின்ற நிலையில் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறுநீரக உடனடி சிறுநீரக செயலிழப்பை எங்களுடைய மருந்து 12 மணி நேரத்தில் குணமாக்குவதை காண முடிகிறது. அதே போலவே WBC குறைந்து விட்டது அப்படிங்கிற நிலையில் அந்த WBCயை வந்து 24 மணி நேரத்தில் WBCயையும் எங்களுடைய மருந்து கூட்டுகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் காஞ்சி மாவட்ட தலைவர் ஆனந்தன் மற்றும் மாவட்ட பொருளாளர் இளமாறன் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் சார்பாக அருள்முருகா திரையரங்கில் சைக்கோ படத்தை பார்த்துவிட்டு வெளிவந்த ரசிகர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் 200 மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சைக்கோ திரைப்படத்திற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடித்து வெளிவந்துள்ள சைக்கோ திரைப்படத்திற்கு வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் மரக்கன்று வழங்கி கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் அவரது சகோதரர் புகழ் சேட் இவர்கள் இருவரும் அதே பகுதியில் சோடா கம்பெனி நடத்தியுள்ளனர். இந்நிலையில் தொழில் வளர்ச்சிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வசந்தா மற்றும் ஜானகி ஆகியோரிடம் இருவரும் 2,20,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர். சில ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமான நிலையில் இருவரும் சோடா கம்பெனியை விட்டுவிட்டு கூலி தொழிலுக்கு சென்றுவிட்டனர். ஆனால் இதுவரை வாங்கிய கடனிற்காக வட்டியாக 7,00,000 ரூபாய் கட்டியுள்ளனர். மேலும் வட்டி கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முருகனின் மனைவி கிருஷ்ணவேணி, புகழ்சேட் மனைவி பாமா ஆகியோர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்துள்ளனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிஏஏ, என்ஆர்சி மற்றும் என்பிஆர் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி வரும் 30 திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அவிநாசி சாலை வரையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வழக்கறிஞர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்துக் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்துத்துறை சார்பில் விருதாச்சலம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை விருதாச்சலம் சார் ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் ஏராளமான திருநங்கைகள் குடியிருந்து வருகின்றனர். இவர்களுக்கு வாடகை வீடு கிடைக்காததால் திருநங்கைகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி கடந்த 15 திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எந்தவிதமான ஸ்டெப்பும் அவங்க எடுக்கல. அதனால் அவங்களால வாடகை கொடுக்க முடியல, பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னு நிறைய வீடெல்லாம் காலி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்க வீடு கேட்டு வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். தயவுசெய்து இந்த மாவட்ட அதிகாரி அவங்க வந்து உடனடியாக ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள தனியார் அறக்கட்டளை மற்றும் மேலூர் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா மேலூர் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஈரோடு வேலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 500 மேற்பட்டோர் பங்கேற்று சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் சண்முகவேல் பாண்டியன், அறக்கட்டளையின் நிறுவனர் ஏ சி குமுதன், அரசு மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராவணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த எழில் நகர் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 2 வெள்ளிப் பொருட்கள், 40 தங்க நகைகள், 4,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ரங்கநாதன் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். எங்க வீட்டில் வந்து திருடு போயிருச்சு. காலையில 6 வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லா பீரோலும் உடைச்சிருந்துச்சு. 35 நகை, 2 வெள்ளி, 4,00,000 பணம் திருட்டு போயிருக்கு. ரொம்பவே பயமாக இருக்குது. நாங்கள் இதை மட்டும்தான் நம்பியிருக்கோம். அந்த பணம் காசு இதை வச்சு தான் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மையானவங்க, இதை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்தில் 3 இடம் பிடித்த தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் நேரில் சென்று காவல் ஆய்வாளர் ரத்தினகுமார் மற்றும் காவல்துறையினருக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அமைச்சர் தருமபுரி மாவட்டத்திற்கு சிறப்பான ஒரு புகழ் கிடைத்துள்ளதாக மகிழ்வுடன் தெரிவித்தார். பின்னர் காவல் நிலையத்தை பார்வையிட்டு அனைத்து காவலர்களையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த செம்பாக்குறிச்சி கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தராமலேயே குடிநீர் குழாய் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தந்திருப்பதாக கூறி அதிகாரிகள் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடத்தியுள்ளதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அக்கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். மேலும் இக்கிராமத்தில் கடந்த 3 வருட காலமாக குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குறை கூறியுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாரம் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி 7 நாட்களாக நடைபெற்றது. இந்நிலையில் தருமபுரியில் 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 15,000 மேற்பட்ட நபர்கள் சாலை பாதுகாப்பு வார விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் சார் ஆட்சியர் பிரதாப் அரூர், குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி குலகிருஷ்ணன், வட்டாட்சியர் செல்வகுமார், போக்குவரத்து காவல் பிரிவு ஆய்வாளர் மயில்சாமி, காவல் உதவி ஆய்வாளர் குணசேகரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருவெண்ணநல்லூர் தாலுகாவில் உள்ள சரவணப்பக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனையை முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கா பொன்முடி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை வைத்துள்ளதாகவும் இதற்கு மாநில அரசும் துணை நிற்பது வேதனையளிப்பதாகவும் கூறினார். கிளினிக்கல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனை சார்பில் சென்னையில் தேசிய கல்லீரல் தொடர்பான செவிலியர் மாநாடு நடைபெற்றது. இதில் நாடு முழுவதுமிருந்து 350 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய செவிலியர் கவுன்சிலின் தலைவர் டாக்டர் திலீப் குமார் இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். அதில் இந்திய மருத்துவ சேவை வழங்குவோர் அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்